எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கற்றாழைய ரோசா செடிக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். கற்றாழையை ரெண்டு விதமாக பயன்படுத்தி உரமாக கொடுக்கலாம். இந்த கற்றாழையை எங்கள் வீட்டில் ஒரு 10-15 பேக்கில் வச்சுருக்குறோம். அது கூட கீரை சடையும் நிறையா வந்துருக்குது. கீரை சடையும் நாம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நாங்கள் முதல்ல இந்த பேக்கில் எல்லாம் கற்றாழை தான் பதிவு பண்ணி வச்சோம். அந்த கற்றாழை மண்ணை போட்டு பதிவு பண்ணி வைக்கிற போது அதில் கீரை செடியெல்லாம் நிறையா பலவிதமான கீரையெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. அதனால தான் அந்த கீரை பிடிங்கூடாத சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், கலவக்கீரையாக பயன்படுத்திக்கலான்னு எல்லா கீரையும் அப்படியே விட்டு வச்சுருக்குறோம். இதில் பாருங்கள் எத்தனை விதமான கீரை முளைச்சிருக்குது. குப்பைக்கீரை, காணாவளி கீரை, தண்டு கீரை, சிறுகீரை, தொய்யக்கீரை, அரிசிக்கீரை, வளட்டாங்கீரை, குப்பைமேனி கீரை, எல்லா கீரையும் பலவிதமான கீரை முளைச்சி வந்துருக்குது. இந்த கீரை வகையெல்லாம் நாங்கள் விதையே போடலை. எல்லாம் அதில் அந்த மண்ணில் இருந்து விதையிலிருந்து இருக்கும் போல் இருக்குது. எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. சரி, கத்தாழை செடி தானா, அது இருந்தால் இருந்துட்டு போதுன்னு எல்லாம் விட்டுட்டு இப்போ அது சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கற்றாழைக்குள்ள பில்லு பூல் இருந்தால் பிடுங்கொட்டலாம். அப்படி கீரை வகையெல்லாம் இருந்தாலும் பிடுங்க வேண்டியதில்லை. கீரை வகை முளைக்கலினா கூட நம்ம அந்த கற்றாழையோடனா கீரை விதையில ரெண்டு வீசி எல்லாம் பேக்கிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வீசி விட்டோம்னா அது கீரை விதையாகவும் வந்து நம்மளுக்கு சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதை இப்போ நம்ம ரோசா செடிக்கு இந்த கத்தாழையை வெட்டி உரமாக பயன்படுத்துறதுக்கு இதை வந்து வெட்ட போகிறோம். ஆனால் கத்தாழை வந்து மேலே அந்த கொழுந்து வெட்டாத அடி எல்லா கத்தாழையிலையுமே அந்த அடியில் இருக்கிற முத்தின கத்தாழை பார்த்து நறுக்கணும். அப்போ தான் அதில் வந்து சோத்து கத்தாழை சோறு அதிகமாக இருக்கு. இந்த கத்தாழையை சிறு சிறு துண்டாவாக வெட்டுறேன். இந்த கத்தாழையில் நிறையா மூலிகை குழம்பு இருக்குது. இந்த கத்தாழையை நாம்ளும் சாப்பிடலாம், குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் நாம் உபயோகப்படுத்துகிற போது அந்த கத்தாழையில் அள்ளையில் வந்து இப்படி முள் இருக்கிறத எடுத்து சீவிட்டு மேல் தொப்பையும் எடுத்து சீவிட்டோம்னா உள்ள வந்து அந்த செல்லு மட்டும் அப்படியே இருக்குது. அதை நல்லா தண்ணியில் போட்டு சுத்தமாக அலாசி அப்புறம் தான் சாப்பிடணும். இதை சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறைக்கி இந்த செடி பாருங்கள் முதல்லையே கழுகழுவோ வெறும் நறுக்கி விட்டு வெட்டி விட்டு இந்த சாணியை மேலே வைக்கங்காட்டி நல்லா கொழுந்து செங்குழுந்தாக விட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது வெட்டி விட்டு 10-13 நாள் ஆயிடுச்சு. 13 நாள் ஆனால் பிடிச்சி நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் செங்குழு தான் நிறையா விட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த செடிக்கு தான் இந்த கத்தாழையை கொடுக்க போகிறோம். கத்தாழையை கொடுக்கறதுக்கு முன்னால் செடியை சுற்றி ரவுண்டாக இப்படி புளி எடுத்து போகணும். இந்த செடி வந்து இந்த பேக்கில் வந்து ஓரமாக இருக்குது. அதனால் சுற்றி எடுத்தால் வேர் பகுதி அடிபடுவோம்னு கொஞ்சம் தள்ளி இவ்வளோ ஆழத்துக்கு எடுத்துக்கோணும். அந்த கத்தாழையை இதில் போட போகிறோம். இப்போ இந்த கத்தாழை வந்து உள்ள போட்டு கீழே போட்டாச்சு. இது இப்போ மண்ணை போட்டு இப்போ மூடிடலாம். அதாவது இந்த கத்தாழை கொடுக்கறதுனால செடிக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். வேர் பகுதி நல்லா வேர்விட்டு குழுன்னு இருக்கிறதுனால குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால வேர்விட்டு நல்லா படர்ந்து வந்து வேர் நல்லா அதிகமாக படர்றப்பால செடியும் நல்லா பெருவனையாக பெருகு கொழுந்தும் நல்லா செங்குழுந்து விட்டு வாதுகள் பிரித்து நல்ல முறையாக வரும் செடி. ரெண்டாவது மெத்தடு என்னென்னா கட் பண்ணின கத்தாழையை வந்து செக்கில் போட்டு ஆட்டுறோம். செக்கில் போட்டு ஆட்டினா கொஞ்சம் ஆட்டுறதுக்கு லேட் ஆகும். மிக்சியாக இருந்தனா சீக்கிரம் அரைச்சிடும். மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம். கத்தாழையில் வந்து மெக்னீசியம் சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து எல்லாம் நிறையா இருக்குது. இந்த செடிக்கு கொடுக்குறப்போ 10 நாளையிலேயே நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ரோஜா செடி வளர்க்குற எல்லாருமே இந்த கத்தாழையும் வீட்டில் வளர்த்துங்க. இது ரோசா செடிக்கும் பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் ஒரு பக்கெட்டில் இப்படி தண்ணி 3/4 பக்கெட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மோரமும் கத்தாழையும் கலந்ததை ஒரு 2-3 டப்பா வரைக்கும் அதுக்கு ஊற்றிக்கலாம். கலந்து வச்ச எல்லா கரைசலையும் செடிக்கு ஒவ்வொரு செடிக்கு 1/4 டப்பாக ஊற்றிடலாம்.
கற்றாழையில் மோர் சேர்க்கறதுனால செடிக்கு நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகு. கற்றாழையிலையுமே நுண்ணுயிர் நிறையா இருக்குது. குளி வெயில் காலத்துக்கும் அது குளிர்ச்சி கொடுத்து செடி வந்து கொழுந்துட்டு நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதே இந்த டிப்ஸ் எல்லாம் இதே மாதிரி உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் செடி நல்லா வளரும். எப்படி இருக்குதுன்னு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.